வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு நீங்கள் பணக்காரனாக மாறுவதற்கும் நீங்கள் செல்வந்தராக மாறுவதற்கும் ஏதாவது ஒரு சிக்கல் இல்லை ஒரு தடை இல்லை பணம் உங்களை நோக்கி வர்றதுக்கு ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க இப்போ நான் சொல்ல போகிற சில பத்து விஷயங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களை ஒரு பிளாக் பண்ணி பணத்தை உங்களிடம் வந்து சேர்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம் சில பேர் வீட்டில் இது இருக்கலாம் சில பேர் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்கிற முழுசாக எல்லா விஷயத்தையும் கேளுங்கள் அப்படி சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செல்வத்தை அடையக்கூடிய ஒரு தன ஆக்கர்ஷண சக்தி அதிகமாகும் இந்த காரணங்களால தான் உங்களுக்கு பணத்தடை ஏற்பட்டிருக்கும் ஓகேங்களா சில பேருக்கு வர வேண்டிய பணம் திடீர்னு வர முடியாமல் போகும் அதுக்கு காரணம் இந்த தான் சரி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும் எதெல்லாம் நீங்க உங்க வீட்டிலேருந்து இருந்து எடுக்கணும் ஓகேங்களா உடனே இதை நீங்க செய்யணும் சரிங்களா முதல் விஷயம் புறா கூடு சில பேர் வீட்டில் இப்போ வந்து சென்னையில் இருக்க ஃப்ளாட்ஸ்ல இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க இங்கெல்லாம் வந்து புறா கூடு இருக்குதுன்றது ரொம்ப ரேர் தான் ஆனாலும் சில ஏரி சைடு சில குளங்கள் சைடு இருக்கிறவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து கூடு கட்டும் அவங்க வீட்டிலையே வந்து அந்த மாதிரி கூடு கூடு கட்டுற பழக்கம் புறாக்கு உண்டு ஸோ இந்த மாதிரி புறாக்கள் கூடு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அகற்றி வேறு இடத்துல வச்சுருங்க ஏன்னா புறா கூடு வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து ஒரு ஒரு நிலைமை வந்து ஒரு சரியான சீரான நிலைமை இருக்காது ஒரு மாதிரி திடீர்னு பணம் வரும் திடீர்னு ரொம்ப டவுனில் போவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வறுமை வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரி புறா கூடு வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா ஸோ அது முதல்ல எடுத்துருங்க ரெண்டாவது தேன் கூடு வீட்டில் வந்து தேன் கூடு வந்து கட்டும் மோதி அதை வந்து தயவு செய்து கொஞ்சம் விடுங்க ஏன்னா தேன் வந்து சாப்பிட்றதுக்கு மற்ற எல்லா வகைத்துக்கும் இனி இனிப்பு நல்ல ஒரு உடலுக்கு தேவையான சக்திகள் கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் தேன் கூடு என்பது வீட்டில் வந்து இருக்கக்கூடாது என்பர்களே அது வந்து ஒரு விதமான ஒரு தரித்திரத்தை நம் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது நமக்கு மட்டும் தேன் வீ கூடு வீட்டில் இருப்பதனால நமக்கு டேஞ்சர் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு பேட் லக்கை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வீட்டில் வறுமை சூழ்நிலை உண்டாகும் அதனால் தேன் கூடு இருந்தால் செய்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை சிலந்தி கூடுன்னு கூட சொல்லப்போகிற இடத்துல சொல்லுவான் இது ஒன்று இருந்துச்சுன்னா தயவுசெய்து இப்பயே போய்ட்டு அதை எடுத்து விட்டுருங்க ஏன்னா உங்கள் வீட்டில் தரித்திரம் தங்குறதுக்கு முதல் காரணம் இதுவாகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக சிலந்தி வலை சிலந்தி கூடு அதெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டை வந்து இந்த ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல இந்த சிலந்திகள் கூடு கட்டியிருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வரக்கூடியதற்கு தடுப்புக்கள்லாம் இதெல்லாம் ஒரு மெயின் காரணங்கள் ஸோ இதுப்படி ஒரு விஷயங்கள் வீட்டை சுற்றி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்தது இந்த விஷயத்த நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உடைந்த கண்ணாடி உடைந்த பொருட்கள் இது எல்லா விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நெகட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணும் ஸோ அதனால் இந்த புரோக்கன் மிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உடைஞ்ச கண்ணாடிகள் துகள்கள் ஜன்னலாக இருந்தாலும் சரி வீரோ கண்ணாடியாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் உடஞ்ச டம்ளர் இருந்தாலும் சரி கண்ணாடி டம்ளர் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே உடைந்த பொருட்கள் எதுவும் வீட்டில் இருக்கக்கூடாது முக்கியமாக கண்ணாடி வீரல் விட்டுருந்தால் கூட இருக்கக்கூடாது உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க சரி ஐந்தாவது விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வௌவால்னு சொல்லக்கூடிய பேட்ஸ் ஓகேங்களா இந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ஸ் இந்த வவ்வால்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃபேமிலிக்கு நிறைய நோய் நொடிகள் உண்டாகும் ஓகேங்களா சொல்ல முடியாத சில விஷயங்கள் கூட நடக்குங்க அதனால் அதிகப அதிகப்படியான தீங்குகள் நேரக்கூடிய விபத்துகள் இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது நம்ம இதால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து இந்த வௌவால் கூடு இல்லை வவ்வால் வந்து அடிக்கடி வீட்டு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்படி ஒரு விஷயத்த வீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது உடனே அதை எடுக்கிறாரத்துக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் ஓகேங்களா அது உங்கள் ஏரியாவில் வெவ்வால்கள் இருக்க மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தயவு செய்து அது வீட்டுக்குள்ளே வர மாதிரி உங்கள் வீட்டு கதவுகள்லாம் நல்லா லாக் பண்ணி வைங்க அது இல்லைனா அது கொஞ்சம் நமக்கு ரெஸ்காக முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் உள்ளக்கூடிய வீரல்கள் இப்போது சில டென் டென் வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செவத்தில் வந்து சில செவத்தில்லாம் வீரல் வீரலாக இருக்கும் அந்த மாதிரி வீரல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி ஒன்று அதை மூடுங்க இல்லைன்னா வந்து அதை ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழிபாடுங்க வீட்டில் அளவுக்கு வீரல் வீட்டிலுடைய சுவர்களில் வீரல் விழுதோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வீட்டில் உருவாகும் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கலாம் இந்த இந்த மாதிரி வீரல் இருக்க வீட்டில்லாம் நான் சொல்கிறேன் அந்த ரூம்குள்ளே சில விதத்தில் ரூமில் வீரல் இருக்கலாம் அங்கே போனிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியே இருக்காது அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க வெளியில் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியோட வேற வேறு விஷயங்கள் செஞ்சு நல்லா ஜாலியாக இருப்பீங்க வீட்டுக்குள்ளே வந்த ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள்லாம் மாறும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கின்றார்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பூமிக்கு அடியில் ஓடக்கூடிய சில பூமி ரேகைகள் அதோடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நிறைய ரேகைகள் ஓடும் ஒரு சில ரேகை கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம வீடு அமைஞ்சதுன்னா இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஸோ இந்த வீரல்லாம் விடும் அதுக்கு வந்து அதை என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்த்து அதை மூடுறது அந்த வீரல்களை அடைப்பதற்கான வழியை நீங்கள் பார்க்கணும் அப்படி ஒரு வீரல் இருக்கக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்கள் வீட்டில் இருக்க குழாய்கள் எத்தனை குழாய்கள் இருந்தாலும் சரி அங்கே வந்து டேப் வந்து ஒழுகிட்டே இருக்கக்கூடாது தண்ணி பொழுகிட்டே இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேருந்து ஓகேங்களா அது எந்த டேப்பாக இருந்தாலும் சரி பாத்ரூம் டேப்பு இல்லை வாஷ் பேசினில் இல்லை கிச்சனில் இருக்க ட மாதிரி டப்பு இது மாதிரி எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் பாருங்கள் ஏதாச்சும் பைப் லீக்கேஜோ இல்லை வாட்டர் லீக்கேஜோ உங்கள் வீட்டை சுற்றியோ உங்கள் வீட்லேயோ இருந்துச்சுன்னா அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள் அப்படி கிளியர் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் வந்து தங்காது செலவு ஆகிட்டே இருக்கும் தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கூட தங்காது சரிங்களா ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை மாற்றிடுங்க ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொட்டை மாடி வீடு இப்போ சில பேரோட சொந்த வீடு வச்சுருப்பாங்க சொந்த வீடுகளில் போயிட்டு நீங்கள் மாடி பார்த்திங்கன்னா மாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடவுன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதாவது அது வந்து ஒரு குப்பை சேர்க்குற இடமா மாற்றிருப்பாங்க தேவையில்லாத பொருட்களெலாம் மாடி தூக்கி போய் வச்சுருப்பாங்க அதாவது உங்கள் வீட்டோடைய மாடி வந்து எந்தளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்னால நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுங்க நீங்கள் எந்தளவுக்கு மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற வேஸ்டெல்லாம் தூக்கிட்டு போய் மேலே வைக்கிறேன்னு சேர்த்துட்டு அந்த மாடி சில பேருக்கு குப்பையாக இருக்கும் ரொம்ப தேவையில்லாத பொருட்களை கொண்டு வந்து அவ்வளவும் நீங்கள் மாடியில் போட்டு வச்சுருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும் போது என்ன வேணால் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் மேலே சுற்றிகிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க ஸோ அதனால் மாடியை முதல்ல சுத்தமாக வச்சுக்கோங்க டெரஸ் ரொம்ப முக்கியம் அது வந்து ரொம்பவும் நீட்டாக க்ளீனாக இருக்கணும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த பூக்கள் ஓகே காய்ந்த பூக்கள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ பூஜை இருக்க பூஜையில் பூஜை பண்ணுவீங்க சாமிக்கு நிறையா பூஜை பண்ணிட்டு உடனே ஒரு நாள் விற்கலாம் ரெண்டாவது நாள் பார்க்குங்க அப்படி காஞ்சி அந்த பூக்கள் எடுத்துருங்க காய்ந்த பூக்கள் வீட்டில் இருக்கக்கூடாது காய்ந்த பூக்கள் நெகட்டிவ் எனர்ஜியை இமிட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த பூக்களை வைங்க ஒன்ஸ் காஞ்சிருச்சுன்னா அந்த தயவு செய்து இம்மிடியேட்டாக எடுத்து வெளியே எடுத்துகிட்டு போட்டுருங்க சில பேர் வந்து மூணு நாளுக்கு ஒருத்தர பூஜை பண்ணுவீங்க சில பேர் ஒன் வீக் ஒன்ஸ் பூஜை பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுடைய வேலை பலு காரணமாக அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது தப்பு இல்லை ஆனால் வந்து பூஜை செய்தாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்தது நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா அதை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி காய்ந்த பூக்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே இருக்கக்கூடாது உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்காக பிளாஸ்டிக் பூ வைக்கலாம்னு கேட்காதீங்க அதுக்கு அவ்வளோதான் அது இன்னும் டபுள் மடங்கு உங்களுக்கு நெகட்டிவ் என்னெஞ்சே எமிட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ பிளாஸ்டிக் பூ வைக்கக்கூடாது காய்ந்த பூக்களும் வீட்டில் இருக்கக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த இலைகள் காய்ந்த இலைகள் ஏங்க நாங்கள் எங்க இலை வீட்டில் வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காஞ்ச இலைகள் வந்து நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க காற்றுல அடிச்சிட்டு வரோம் இல்லையா பக்கத்தில் மரம் செடி கொடி இது மாதிரிலாம் இருக்கும் அதுலேருந்து காற்றுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச இலை வச்சு வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சுற்றி மரம் இருக்கும் காஞ்ச இலையாக வந்து வீட்டுக்குள்ளே கொட்டிகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அலைகள்லாம் இருந்தால் கூட அது கூட நெகட்டிவ் எனர்ஜியை இமிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அதை எடுத்து போட்டுருங்க ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் இல்லையா இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான்றத இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு உங்கள் முடிந்த வரைக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பொருட்களை ஒரு நிறைய பொருட்கள் இல்லாமல் அதை தூய்மையாகவே சுத்தமாக சுத்தம்னா தொடச்சி வைக்கிறதுன்னு கிடையாதுங்க என் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எமிட் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் அடுத்த ஒரு பதிவில் சொல்கிறேன் அதனால் முடிஞ்சிருக்கும் பொருட்கள் கம்மியாக வைக்க பாருங்கள் வீடுனால் ஹால்னால் அது ஆள் பஹாக இருக்கட்டும் மனிதர்கள் வந்து அங்கே ஒரு வாழும்போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி வந்து அப்படியே இருக்கணும்னா தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் அங்கே இங்கே இங்கே அங்கே நிறைய வச்சு அதனுடைய எல்லாம் ரொம்ப அதிகமாக எமிட் ஆகி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மிதமான சூழ்நிலை உருவாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தன ஆக்கர்ஷண சக்தி அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக அதிகமாகும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் பண்ண முடியும் பணம் கண்டிப்பாக நிறைய வந்து சேர ஆரம்பிக்கும் இது நிதர்சனமான நண்பர்களே அதனால் தான் சுத்தம் சுத்தத்தை வந்து அந்த காலத்துலேருந்து ரொம்பவும் நம்ம ப்ரிஃபரன்ஸாக சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருப்ப மாற்றத்தை கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் முடிஞ்ச நான் கிளியர் பண்ணுறேன் டவுட்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது ஃபஸ்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பணம் சேருவதற்கு பணம் ஈர்ப்பு சம்மந்தமான விஷயங்கள் பரிகார முறைகள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள் இது மாதிரி மந்திரங்கள் தாந்திரீக ரகசியங்கள் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தரா தயவுசெய்து நம்ம சேனலுடைய எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் யூஸ் பண்ணி பலனடையும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாயம்